ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலா டிசைனர். இன்றைக்கி வந்துட்டு இந்த ஆரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் பட்டனில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நம்ம ஆஃப் சர்க்கிள் பட்டன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இல்லை ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பேக் செயின் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து நான் பிங்க் கலரில் உள்ள சில்க் த்ரெட் வந்துட்டு டபுளாக எடுத்து ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஆரி நீடில் இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட்டுக்குள்ள நீடில் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேக் செயின் கொடுத்துக்கிறேன். பேக் செயின் கொடுத்துட்டு திரும்ப அந்த ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்க லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறமா திரும்ப தேர்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இதை வந்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு குட்டி லாக் நம்ம கொண்டு போகிற ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் கொடுத்துக்குறோம். ஓகேங்களா, இப்போ எகெயின் வந்துட்டு திரும்ப அந்த செகண்ட் லைனை குத்திட்டு எகெயின் வந்துட்டு தேர்ட் லைனுக்கு. இப்போ தேர்ட் லைனில் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து பண்ணணும், ரொம்ப நெருக்கமாக பண்ணால் இந்த ஸ்டிச் வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா, திரும்ப எகெயின் வந்துட்டு ஃபஸ்ட் லைனில் கொண்டு போகிறோம். ஃபஸ்ட் லைனில் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி லாக் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் கொடுத்தாச்சா. எகெயின் வந்துட்டு நம்ம செகண்ட் லைனுக்கு வர்றோம். செகண்ட் லைனில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மூணாவது லைனுக்கு போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேயே பார்க்கும்போதே தெரியும், நம்ம ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில கொடுக்கறத வந்து நெருக்கமாக இருக்கணும். அதே செகண்டுக்கும் தேர்டுக்கும் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தூரமாக இருக்கணும், ஸ்பேஸ் விட்டு இருக்கணும். அப்படின்னா தான் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ ஃபஸ்ட் லைனில் நம்ம கொடுக்கும்போது நல்லா நெருக்கமாக ஒரு ஸ்டிச் மேலே ஒட்டின மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் செகண்டுக்கும் தேர்டுக்கும் கொடுக்குறது அந்த ஸ்டிச்சஸ் இருக்க பாருங்கள், அதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கொடுங்க. அப்படின்னா தான் இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அது க்ளோஸாக கொடுத்து வேணால் அவர் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு நல்லாவே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஒன்றும் தெரியாது, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டிசைனோட லுக்கே வந்துட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்து பண்ணும்போது தான் இது வந்துட்டு நல்லா அழகான ஒரு லுக்கில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இது என்ன, இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்டிச்சு தான். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, டைப் 1 அண்ட் டைப் 2, அதில் உள்ள ஸ்டிச்சே தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஆஃப் சர்க்கிள் பேட்டனில் பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் நம்ம என்ன பண்ணமோ அதே தான், அதில் வந்துட்டு லீஃப் பேட்டனில் பண்ணோம், இதில் வந்து ஆஃப் சர்க்கிள் பேட்டனில் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இப்போ அந்த லீஃப் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த ஸ்டிச்சை வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு ரொம்ப நீட்டான ஒரு ப்ளவுஸை வந்துட்டு பண்ணிடலாம். ஓகேங்களா, இது இந்த ஒரே ஒரு இதை வந்துட்டு இந்த ஆஃப் சர்க்கிள் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இதையே வந்துட்டு அப்படியே கண்டினியூஸாக போட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு நெக் பேட்டர்னே க்ளோஸ் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுவும் பிகினிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒளி வந்துட்டு ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அது எப்படியெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாங்கிறதையும் வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நான் வந்துட்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு, அதிலே வந்துட்டு டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். அதுக்கான வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா, அதை எல்லாத்தையுமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்துட்டு ஷேப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதே வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தூரம் தூரமாக கொடுக்கும்போதும் அதே மாதிரி நான் இந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இதோட லுக்கு தெரியுது. இதே நம்ம க்ளோஸாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது செகண்டில் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சு நீங்கள் க்ளோஸாக கொடுத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்துட்டு நல்லாவே இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து பண்ணிங்கனாலுமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா,
இப்போ பார்த்து பார்க்கும்போதே தெரியும், நானே வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இதை விட நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுத்து பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், அந்த செகண்டாக கொடுக்குறது அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். நீங்கள் நிறைய மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், க்ளோஸாகவும் கொடுத்து பண்ணி பாருங்கள், தூரமாகவும் கொடுத்து பண்ண பாருங்கள், எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்குங்கிறத நீங்களே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம மேனுவலாக கொடுக்குறது தான், இதுக்கெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது ஓகேங்களா. அதனால் மேனுவலாகவே கொடுத்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா. ஓவரால் இந்த டிசைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி முடிச்சுக்கிறேன், முடிச்சுட்டு என்ன பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் எடுத்து விட்டுட்டு பண்ணுங்கள், அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும் ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு என்ன பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி எப்பொழுதுமே சில்க் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் வாங்கி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில்க் த்ரெட் வந்துட்டு ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆகும், அறுந்தருந்துட்டு போகும், அதனால் வந்துட்டு பிசுறும் நிறைய வரும். அதனால் சில்க் த்ரெட் ஸ்டாக் வைக்காதீங்க, அப்போக்கப்போ தேவைப்படுற கலர்ஸை வந்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இப்போ முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ஏ ஸ்டார் ப்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு பீ நீடில் எடுத்திருக்கேன், ஒயிட் கலரில் உள்ள சேவிங் த்ரெட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. எப்பொழுதுமே நம்ம வந்துட்டு அந்த த்ரெட்டு கொடுக்கறது வந்துட்டு துணியோட கலருக்கு எடுத்து கொடுங்க, அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது வெளியில் வந்தாலுமே வெளியில் தெரிஞ்சாலுமே அவ்வளோ தூரம் தெரியாது. அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக கொடுங்க, ரொட்டேட் பண்ணி எடுங்க. இந்த லைன் ஃபுல்லாக இதே மாதிரி முடிச்சுக்கிறேன், இந்த ஆஃப் சர்க்கிள் ஃபுல்லாக இதே மாதிரி முடிச்சுக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் முடிச்சிட்டேன். இப்போ உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்துட்டு ஆஃப் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஆஃப் பீட்டில் நம்பர் 6 நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த பீடில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ லாக் பண்ணிவிட்டு இதை சுற்றி ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்திருக்கேன். நம்பர் 3 வந்துட்டு ஆன்டிக் கலர்ஸில் உள்ள பீடு, அதாவது டல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, டல் கலரில் அந்த பீடு, அதை எடுத்துகிட்டு இதை சுற்றிலுமே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீடாக கொடுத்து ஒர்க் பண்ணுவேங்க. இந்த இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த அதாவது சுகர் பீட்ஸ் தவிர மற்ற பீடு எது கொடுத்தாலுமே ஒவ்வொரு பீடாக கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க. பிசுறு வந்துச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எடுத்து ஒர்க் பண்ணுங்கள், பிசுரோடு வச்சு ஒர்க் பண்ணாதீங்க. பீட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்தோம்னாலே நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். பீட் ஒர்க் நீங்கள் நீட்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஜர்தோசி வந்துட்டு நீட்டாக பண்ண முடியும். அதனால் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்துட்டு இதே மாதிரி முடிச்சுக்கிறேன். நான் ஒரே ஒரு வீடு மட்டும் கொடுக்கணும், அதுவும் முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு என்ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீடில் ஒரு லாக் கொடுத்து பழகுங்க, அப்புறம் அதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செக்யூராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீட்லேயுமே கூட லாக் பண்ணிக்கலாம், என்ஆட் மட்டுமே கூட பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே பண்ணுறது நம்மளுக்கு ஒரு செக்யூருக்காக பண்ணுறோம். இந்த இடத்துல நான் என்ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் இதோட இப்படியே விட்டாலும் விட்டுடலாம், அப்படி இல்லைனா இதுக்கு வந்து ஹேங்கிங் கொடுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நெக்லைனில் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியாவுக்காக இந்த மாதிரி இன்னும் வந்துட்டு நெக்லைன் ஃபுல்லாக இதே மாதிரி ஆஃப் சர்க்கிள் கண்டினியூவாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஹேங்கிங் மாதிரி கொடுக்குறோம் ஓகேங்களா. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கலர்ஸில் வந்துட்டு இதே மாதிரி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டிச்சையே ஓகேங்களா. இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டிச்சு, ஒரு லாங் ஸ்டிச்சு கொடுத்துட்டு ஒரு ஷார்ட்டு, எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு ஆரம்பித்த இடத்துலேயே கொண்டு போயிட்டு வந்துட்டு ஒரு லாங் கொடுத்துட்டு அப்புறமா வந்துட்டு ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் செகண்ட் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதே ஹேங்கிங்கை இந்த ஹேங்கிங் வந்துட்டு நம்ம இங்கே வெளி சைட்லேருந்து ஆரம்பித்து கொடுக்கலாம், இல்லை உள்ளேருந்து கொண்டு வரலாம். இப்போ உள்ளேருந்து இப்படியே கண்டினியூவாகவும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்துட்டு பீடு வந்துட்டு இப்படி லோட் பண்ணியிருக்கிறதுனால இங்கேருந்து கொண்டு போகிறேன். இதே நீங்கள் ஃபஸ்ட்டு சுகர் பீட் லோட் பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டு பெரிய பீட் லோட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அதாவது அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா சுகர் பீட்ஸு, அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு அந்த பீட்லேயே வச்சு லாக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு என்ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்துட்டு நீங்கள் கொண்டாந்து பீடில் லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இதோட ஃபைனல் லுக் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி இது ப்ளவுஸில் எப்படி பண்ணாங்கிறதுக்காக நான் ஐடியாவும் வந்துட்டு நான் இது கூட இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு இதோட கிளிப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.